ஸோ மக்களே, பாமன் பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த பாமன் பாலத்தோட அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இப்போ தெரியுது பற்றிலாம் உங்களுக்கு, இதுதான் பாமன் பாலத்தோட அந்த லிஃப்ட் தூக்கு பாலம். கப்பல்லாம் கடந்து போச்சுன்னா அப்படியே மேலே தூக்குவாங்க. இல்லை நீங்கள் வந்து கிராஃபிக்ஸில் அந்த 3D அனிமேஷன் கிராஃபிக்ஸ் அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்படி தான் பாமன் பாலம் இருக்குன்னு ஒரு வீடியோ வந்துச்சு, அந்த வீடியோ அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பிரிட்ஜு தான் அந்த அங்கேருந்து அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அங்கேருந்து இப்படியே கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி இதில் கொண்டு வந்தாங்கன்னு தெரில. அந்த இது பற்றிலாம் இந்த ஒரு பாலம் மாதிரி அந்த பாலம் செட்டப் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரமாக நடத்தி இப்போ இதுவரை கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்துச்சு, அதான் ரொம்ப நாள் கொண்டு வராமல் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 4-5 தூண் தான் இருக்குது. தாண்டி போச்சுன்னா இல்லை தாண்டி மொத்தமாக போச்சுன்னா இந்த பாலத்தோட வேலைகள் அந்த லிஃப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு பாலம் ஓப்பனிங் வேலைகள் பணிகள் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த இதை அந்த லிஃப்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது கீழே தான் கப்பல்லாம் போகும். இது எனக்கு டவுட்டு, இது எப்படி இதை மேலே தூக்குவாங்க, அது கீழே எப்படி கப்பல் போகும்னு வந்து நேரில் வீடியோவாக பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. நேரில் பார்க்கும்போது தான் வா இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாசம் தான் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அங்கே எடுத்துக்கிட்டேன். அங்கே வந்து நான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க, அங்கே வீடியோ எடுத்தேன். அங்கே வீடியோ எடுக்கும்போது எனக்கு சின்ன டவுட் இருந்துச்சு. இந்த இப்போ இதில் தெரியும் அதுலலாம் நடந்து வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த இது இப்போ கை வெயிலெலாம் ஒன்று தெரிய மாட்டேது. அந்த அங்கே இருக்க பற்றியா அதெல்லாம் நடந்து வர்றதுக்கு வந்து இது இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நடந்து வர்றதுக்கு வந்து ஒன்றுமே போடாமல் வச்சுருந்தாங்க. அப்போ நான் யோசிச்சேன், எப்படி நடந்து வருவாங்க, ஒருவேளை கயிறு கட்டியிருந்தாங்களா, அந்த கயரை பிடிச்சிக்கிட்டு நீச்சல் அடிச்சுட்டு வருவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது, இந்த பழைய பாலத்தில் வந்து நடந்து எப்படியே போயிட்டு அங்கே வந்து ஒரு ஆள் நடந்து போகிறக்க மாதிரி நடைமேடை மாதிரி போட்டிருக்காங்களா, அது வழியும் நடந்து போகிறாங்க போல. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி நடந்து வருவா, ஒருவேளை போட்டிட்டு வச்சு ஆட்களை ஏற்றிட்டு போய் அங்கே இறக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது இப்படி தான் நடந்து போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் முட்டாளாயிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அங்கிட்டு போய் அந்த பழைய பாலத்துக்கிட்டேருந்து பார்ப்போம் எப்படி வேலைகள் எப்படி போயிட்டு இருக்குன்னு. கடலுக்குள்ளலாம் எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்கா பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கணும்னு தான் தோணுது. கடலுக்குள்ளே இவ்வளோ பெரிய பில்டிங் சூப்பராக இருக்குல்ல அந்த பில்டிங்கு. நமக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு ஆசை இருக்கும், கடலுக்குள்ளே நம்மளும் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த ஆசை நிறைவேறணும். நிறைவேறா நீ பயப்படாமல் இருக்கிற அந்த ஆசையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. நம்மளும் கொஞ்சம் நல்லா பெரியாலான பிறகு கடலுக்குள்ளே வீடு கட்டணும், கட்டணும் எடுத்து போட்டுருவாங்க. அப்படி ஏன் வேண்டாம் கடலுக்குள்ளே வீடு கட்டணும்னு சொல்லி கட்டணும் எடுத்து போட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்து நல்ல ஒரு ஹோட்டலாக கட்டணும் கடலுக்குள்ளே. ஓகே, இப்போ வந்து பாலத்தோட அப்டேட்டை பார்ப்போம். இங்கே பார்த்தோமா அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. எத்தனை வாட்டி இதே சொல்கிறதுக்கு மாதிரியாக இருக்குது, அதே சொல்கிறதுக்கு அதான் வேறு ஏதாவது மாற்றினேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த சென்ட்ரல் பிரிட்ஜுக்கிட்ட போவோம். போய் அதை உங்களுக்கு காட்டுறேன். சென்ட்ரல் பிரிட்ஜுக்கிட்ட வந்தாச்சு. சென்ட்ரல் பிரிட்ஜை பார்த்துக்கிறேன் இங்கேருந்து கிட்டே போய் நான் அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் சென்ட்ரல் பிரிட்ஜை நான் காட்ட மாட்டேன். சென்ட்ரல் பிரிட்ஜை நீங்கள் பார்க்கணும்னா க்ளோஸாக பார்க்கணும்னா அடுத்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிறங்க. யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்போ அந்த லிஃப்ட் வந்து கரெக்டாக இங்கே இந்த லிஃப்ட் வந்து கரெக்டாக அப்படியே நகர்த்திட்டே வந்து இப்படி கொண்டு வந்து இங்கே சேர்த்து செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணோன்னா ஓப்பனிங் தான். என்னைக்காவது அந்த வீடு இருக்குல்ல கடலுக்குள்ளே அந்த ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸுக்குள்ளே போய் வீடு எடுக்கணுமா, எடுத்தால் நல்லாயிருக்குங்களா. நான் உள்ளே விட மாட்டாங்க, பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். அதுக்குள்ளே போய் வீடியோ எடுத்தோம்னா அப்படியே ஃபுல்லாக ரவுண்டு போயிட்டு கப்பல் சொல்கிறேன், ட்ரெயின் போன பிறகு தான் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போகணும். ட்ரெயின்லேயே போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வரணும், ஜாலியாக இருக்கும். அங்கே ஏதோ புகை வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த புகை தான் வெல்டிங் வச்சுட்ருக்காங்க போல், அதனால தான் புகை வரும். எவ்வளோ பெரிய பாலம்